So, hello students, good morning to all. This is for class 11 business math exercise 10.1, question number 4, the subdivision 5. Solve the following linear programming problem by graphical method. First one is maximize z equal to 20x1 plus 30x2 subject to the constraints. In the constraints, in the equation is in the moon equation. Point of intersection வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பதான் லைன் வந்து கிராஃப்ல லைன் போட முடியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x1 plus 3x2 equal to 36 இந்த இடத்துல x1 x2 அப்படினு போட்டுக்க x1 க்கு 0 னு போடு சோ புட் x1 equal to 0 x1 நீங்க 0 னு சப்ஸ்டிட் பண்ணினா 3x2 equal to 36 Therefore, x2 equal to 36 divided by 3 equal to 12. So, x1 order value 0 and substitute panna, x2 order value 12. Now, substitute x2 equal to 0. x2 appingiradhula 0 and substitute panna. So, x2 equal to 0 implies x2 ku 0 and substitute pannina. Inga meedhi enna irukke 3x1 equal to 36. Therefore, x1 equal to 36 by 3 equal to 12. அப்பு இதுவும் 12 அப்படின் சொல்லி கட்டும். So, ஒரு point of intersection கண்டுவிட்டும். 5x1 plus 2x2 equal to 50. So, இந்தத்தில் x1, x2 substitute பண்ணிக்கே. So, first put x1 equal to 0. 2 point enough. So, x1 0 போட்டினா, 2x2 equal to 50. Therefore, x2 equal to 25. So, x1 0 and போடுப்பு, x2 போடு value எவ்வளவு? 25. Now, put x2 equal to 0 and substitute பண்ணு. So, x2 equal to 0 அப்படினா, x2 complete 0 ஆயிற்று. அப்பு மிச்ச என்ன இருக்கும்? 5x1 equal to 15. Therefore, x1 equal to 50 by 5. Therefore, 10. So, 10 5s are 50. இப்பு இந்தத்தில 10 என்றுக்கு. Next, புட்டு இங்கே x1, x2, x1 இக்கு 0 நடுத்துக்கிறேன். இச்சு x1, 0 அப்படின்னா, மீதி என்ன இருக்கு 6x2. So, 6x2 equal to 60, x2 equal to 10. அப்பு x2 அப்படிங்கிறத்தில 10 என்று சொட்டு. Next, x2 அப்படிங்கிறத்தில 0 என்று சப்டிட் பண்ணேன். Therefore, புட்டு x2 equal to 0. So, which implies, இந்த x2 complete 0 ஆயிரும். அப்பு மீதி என்ன இருக்கு 2x1 2x1 equal to 60 therefore x1 equal to 60 divided by 2 get 30 அப்பு x2 வாடு வாலி வந்து 30 இப்பு இது எல்லமே நம்ம graphல substitute பணிக்கலாம் இங்க வேண்டும்னா point வேண்டும் எடுதிக்கு 0,12 அடுத்த point 12,0 then second equation 0,25 then x value 10 இது 0 then x value 0 x2 10 இல்லை y நுக்குடு நிவிச்சுக்கலாம் இங்க 30,0 இப்பு இது graphல substitute பண்ணாம் இப்பு இந்த graphல 0 இடுந்து 2, 4, 6, 8 அப்படின் சொல்லி 30 வரிக்கு இடுத்திருக்கும் அதை மறி மேல y axis அப்படி அதையும் நம்ம 30 வரிக்கு இடுத்திருக்கும் இது வந்து y இது வந்து x எல்லாமே since இங்க x1 x2 ரெண்டுமே greater than or equal to 0 அப்படிங்கனால நம்ம எந்த quadrant எடுத்துக்கணும் first quadrant எடுத்தா போதும் second quadrant third quadrant fourth quadrant எல்லாம் தேவையில்லை x1 ஓட வேல்யூ greater than or equal to 0 அதே மாதிரி x2 னுடைய வேல்யூ greater than or equal to 0 so greater than or equal to 0ங்கறப்ப எல்லாமே plus னு இருக்கும் x1 ஓட வேல்யூ plus x2 ஓட வேல்யூ plus since both are plus value நமக்கு first quadrant எடுத்தாவே enough first நம் point என்ன இருக்கு 0,12 இல்லையா இதில பார்த்தினா 0,12 நிருக்கு அடுத்தது 12,0 0,12 substitute பண்ணா so 0,12 இதில x1 இது எல்லாமே x1 நோடு value இது complete x2 நுடைய value so x1ல 0 x2ல 12 12 எங்க இருக்கு இந்தத்தில இருக்கு So, இதோடு answer வந்து 0,12. இந்த point வந்து 0,12.
next 12 comma 0 ipo first idha substitute panitom 12 comma 0 va mark pannom x2 la sorry x1 la 12 appadi inga paathute va 12 inga irukku indha edathil irukku so idhu 12 then 0 enna this itself so 12 comma 0 ipo idhu indha edathil 12 comma 0 appadinadhike ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷனோட நேம் எழுதிக்க 3x1 ப்ளஸ் 3x2 ஈக்குவல் டு 36 தென் அடுத்தது வந்து ஈக்குவேஷன் 2 ஜீரோ கமா 25 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும் தென் 10,0 ஜீரோ கமா 25 அப்படின்னா எக்ஸில் 0 ஒய்யில் 25 25 எங்கே இருக்கும் 24க்கும் 26க்கும் இடையில இந்த இடத்துல இருக்கும் இல்லையா இது வந்து 0,25 தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் 10,0 x1ல 10 x2ல 0 இல்லையா ஸோ x1ல 10 இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த மார்க் பண்ணிக்க இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது என்னது 10,0 டென்க்கு சரியாக தெரியல 10,0 இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம் இதுவும் இதுவும் மார்க் பண்ணிக்க ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய நேம் எழுதிக்கலாம் ஈக்குவேஷன் வந்து 5x1 this is 5x1 then plus 2x2 equal to 50 now coming to the third equation in a 0,10 yeah 0,10 so x1 la 0 x2 la 10 x1 la 0 x2 la 10 10 inge irukke so this is 0,10 then next 30,0 x1 30 x2 0 x1ல 30 எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்கு லாஸ்ட் ஸோ திஸ் இஸ் 30,0 இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிக்க ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய நேம் என்ன 2x1 ப்ளஸ் 6x2 திஸ் இஸ் 2x1 ப்ளஸ் 6x2 ஈக்குவல் டு 16 ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த ஃபீஸபிள் ரீசன் வந்து இந்த மூணு ஈக்குவேஷனும் கட் பண்ணுற இந்த ரீசன் இதுதான் ஃபீஸபிள் ரீசன் இந்த ரீசன் தான் இந்த மூணு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே சேர்ந்த மாதிரி இருக்கு இதுதான் ஃபீஸபிள் ரீசன் இங்கே நேம் கொடுத்துக்கலாம் ஓ இந்த பாயிண்ட்டை ஏ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இங்கே பக்கத்தில் இது பி இந்த பாயிண்ட்டை சி இங்கே இருக்கிறது டி அப்போ ஃபீஸபிள் ரீசன் நமக்கு என்ன நடக்குது ஓ ஏ தென் பி சி டி இதுதான் ஃபீ ஓ பக்கத்தில் எழுதணும் கொஞ்சம் தள்ளி எழுதிட்டேன் ஸோ இந்த ஈக்குவேஷனை ஏன் இங்கே எழுதி காமிச்சிருக்கிறேன் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் அப்படிங்கிறப்போ இந்த ரீசன் வந்து நம்ம ஷர்ட் பண்ணுறப்போ பிலோவாக ஷர்ட் பண்ணணும் பிலோவாக நம்ம ஷர்ட் பண்ணணும் சப்போஸ் இதுவே கிரேட்டர் தேன் அப்படின்னு வந்துன்னா எபோவாக ஷர்ட் பண்ணணும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எபோவாக நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எபோவாக ஷர்ட் பண்ணணும் ஸோ எபோவ் கிரேட்டர் தேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இப்படி மேலே இது பண்ணணும் பிலோ சாரி லெஸ் தேன் அப்படின்னு வரப்போ நம்ம இங்கே பிலோவாக ஸ்ட்ரெயிட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் பி வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ஃபீஸபிள் ரீசன் இருக்கு இல்லையா அதை சொல்லிட்டோம் ஓ வேல்யூ ஏ வேல்யூ
பி வேல்யூ சியும் பியும் நம்ம கண்டுபிடிக்கணும். சி பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பி எடுத்துக்கலாம். பி எதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், 3x1 + 3x2 = 36, 5x1 + 2x3 = 15. இதை வந்து சிம்பிளை பண்ணினா யூஆர் கெட்டிங் x1 + x2 = 12. அப்போ இதை ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்க, ஈக்குவேஷன் ஒன்னை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணு. ஃபைவால் மல்டிப்ளை பண்ணினா 5x1 + 5x2 = இங்கே 60. அதே மாதிரி ஈக்குவேஷன் டூ என்ன, 5x1 + 2x2 = 50. சைன் சேஞ்ச் பண்ணிக்க, மைனஸு மைனஸு இங்கேயும் மைனஸு. இதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 5 - 2 3x2 = 10. நடுவில் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன் அப்படின்னா பாயிண்ட்ல வந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் பாயிண்ட்ல தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பி வந்து கண்டுபிடிச்சு இல்லையா, அந்த பி வந்து இந்த பாயிண்ட்ல தான் ஒரு 8.7, 3.3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய கால்குலேஷன் எப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது, அதை பார்த்துக்க. வீடியோ டைம் ரொம்ப அதிகமாகுது, ஸோ தே டைப் கோயிங் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் சி, சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக 2x1 + 3x2 = 36 அண்ட் 2x1 + 6x2 = 60. ஸோ இதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து கார்னர் பாயிண்ட்டு தேவை. கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஓஏ பிசிடி இந்த ஒவ்வொரு கார்னர்லையும் நம்ம கொஸ்டினில் கொடுக்குறது வாட் இஸ் கிவன் இந்த கொஸ்டின், z = 20x1 + 30x2 இல்லையா, இதில் வந்து நம்ம சப்ளீட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்டும் சப்ளீட் பண்ணிணா இங்கே 0 0 போடுறப்ப கம்ப்ளீட்டாக அது என்ன ஆயிரும், 0. இதனுடைய வேல்யூ வந்து 0. அடுத்தது 10, 0 இங்கே வந்து 10 அப்படின்னு சொல்லி சப்ளீட் பண்ணு. ஸோ z = 20 (x1)க்கு என்ன பண்ணணும், 10, தென் 30 × x2 = 0. ஃபஸ்ட்டு இது ஓவர், அடுத்து இது வச்சுட்டோம். ஸோ இங்கே 200. ஸோ இதனுடைய ஆன்சர் இங்கே என்ன வருது, 200 அப்படின்னு சொல்லி எடுக்க. தென் நெக்ஸ்ட்டு பி, பிக்கு 2, 6 அப்படிங்கிறப்ப 20 (x1)க்கு வந்து 2, தென் 30 (x2)க்கு 6. இதோட வேல்யூ இந்த இடத்துல 40 + 120 = 160. அப்போ இதுக்கு நேராக 160 அப்படின்னு எழுதிக்க. தென் பி வந்து இந்த ஆன்சர் வராது, நமக்கு பாயிண்டில் தானே வந்தது, அதை நான் அதை கன்வெர்ட் பண்ணி காமிச்சிடறேன். அடுத்தது இங்கே 3, 9. ஸோ இந்த பி பாயிண்ட்டை நான் எடுத்துகிட்டு இந்த பாயிண்டில் டெசிமலில் வருது இல்லையா, இதை வந்து நாங்கள் சப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அப்படி சப்ளீட் பண்ணுறப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 273. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 273 அப்படின்னு சொல்லி சப்ளீட் பண்ணிக்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து டி, டியை சப்ளீட் பண்ணினா யூஆர் கெட்டிங் 300. அப்போ இந்த இடத்துல வந்து 300 அப்படின்னு சொல்லி டி வந்து 300, இங்கே வந்து நமக்கு 330. சாரி ஃபார் டிலேயிங், இந்த 330. இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 தான் மேக்ஸிமமாக இருக்குது. இந்த சிங்கிற பாயிண்ட்டு தான் மேக்ஸிமம். ஸோ ஃபைனல் ஆன்சர் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இஜெட் ஆக்கர்ஸ் அட் த பாயிண்ட் சி. ஸோ வாட் இஸ் x1 = 3 and x2 = 9. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இஜெட் = 330. அந்த ஆன்சர் வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் வந்து இது பாயிண்டில் வந்துச்சு, பட் இது எல்லாமே கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கரெக்ட் ஒன்லி. தேங்க்யூ.